ஹாய், வெல்கம் டு நிக்கிஸ் குக் புக். இன்னைக்கு பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை ஸ்டைல் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சம் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, நெல்லக்கடலை 1/2 கப், ஒரு உருளைக்கிழங்கு, 4-5 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 கப் தேங்காய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பில், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான்வெஜ் விரும்புகிறவங்க மட்டன் இல்லை சிக்கன் போன்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜ்ஜுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது போதும். தாளிக்கிறதுக்கு இப்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் அன்னாசி பூ, கல்பாசி, ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, அப்புறம் மராட்டி மொக்கு, சின்ன பீஸ் இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இவ்வளோ தான் நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்பைசஸ். இப்போ இந்த பட்டைக்கிராம்பு ஏலக்காயெலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்கையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1/4 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில், கொத்தமல்லி, புதினா இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துருக்கீங்களோ, வெஜ் குருமாவாக செய்கிறீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம நான்வெஜ் சேர்த்தோன்னா ஒரு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் உருளைக்கிழங்கு இன்னைக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக் மசாலா, மட்டன் மசாலா, ரெடிமேட் மசாலாஸ், என்ன பிராண்டு கிடைச்சாலும் அதில் 2-3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 3 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, நிலக்கடலை இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ப்ரெஷரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவியில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் இந்த கடலைங்கெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். தம் வைக்கிற மாதிரி 15-20 நிமிஷம் சிம்மில் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோட்டுக்கடை சால்னாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுக்கு இந்த சால்னா பெஸ்ட்டு காம்பினேஷன். கொத்து பரோட்டா செய்யணுன்னாலும் இந்த சால்னா யூஸ் பண்ணி நீங்கள் கொத்து பரோட்டா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலே நீங்கள் வீட்டிலே செய்யலாம். தேங்க்யூ. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கிஸ் குக் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.